என்ன வெயிலு என்ன வெயிலு அப்பா ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேனை 12 நம்பர்ல வை. இந்த மாதிரி ஒரு ஃபேன் இருந்ததுனால ஏதோ கொஞ்சம் ஆயிடுச்சு. பட் எப்பவுமே இதை கையில் எடுத்துட்டு திரும்ப முடியுமா? யாராச்சும் இதை பார்த்தா ஒருவேளை சுத்தி நினைச்சிட்டாங்க என்ன பண்றது. பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, வெயில் காலம் வந்தாச்சு, நிறைய பேர் ஏசி வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பீங்க. பட் ஏசி வாங்கும் போது நம்மள பல பேர் செய்யக்கூடிய மிக முக்கியமான தவறுகள் இருக்கு. அண்ட் ஒரு சில விஷயங்களை நம்ம சரியா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கம்மி காஸ்ட்லயே சூப்பரான ஏசி வாங்க முடியும். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் என்னன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்டெக்ல ஏற்கனவே அவுட் டு பை ஏசின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ நான் என் வீட்டுக்கு வாங்கின முதல் ஏசிக்கு நான் பண்ண ரிசர்ச், அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு அந்த வீடியோ வந்து நான் பண்ணியிருந்தேன். பட் இன்னைக்கு காலகட்டத்தில் 2023 நிறைய விதமான புது டெக்னாலஜிஸ் வந்துருக்கு, நிறைய விதமான விஷயங்களை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னன்றதை இப்போ தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஏசி வாங்குறதுக்கு ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் பர்டிகுலர்லி பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான பிராண்ட் எதுன்றதை பார்க்கணும். ஸோ உங்களுக்கு எந்த பிராண்ட் வந்து கரெக்டாக இருக்கு. ஸோ ஒரு பிராண்ட் அப்படின்னா ஜஸ்ட் அந்த பேரை மட்டும் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணுறது கிடையாதுங்க. ஒரு பிராண்ட் எந்த எவ்வளோ வருஷமாக வந்து மார்க்கெட்டில் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய நெட்ஒர்க் இருக்குது, ஸோ அவங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து அந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கும்ன்றத நீங்கள் தீர்மானிச்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம், ஒரு நல்ல பிராண்டை நீங்கள் வாங்கும்போது உங்களுடைய சர்வீஸும் வந்து நல்லா இருக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் சர்வீஸும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கா, உங்கள் ஊரில் சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் அடிக்கடி ஊர் விட்டு ஊர் மாறுவீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு ஜென்ரலாக பாப்புலராக இருக்கக்கூடிய பிராண்டுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்றதை கன்சல்ட் பண்ணிட்டு சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பிராண்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள். இப்போ தான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். இது இருந்தாவே நீங்கள் மேக்ஸிமம் ஒரு பக்காவான ஏசியை நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். அது என்னென்னா, எந்த ஒரு ஏசியாக இருந்தாலும் முன்னாடியே இப்போ ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்களா, அதுதான் பி லேபிள், பவர் சேவிங் லேபிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த ஸ்டிக்கரில் என்ன விஷயங்கள் இருக்குன்றதை நீங்கள் தெளிவாக பார்த்தாலே நீங்கள் ஒரு நல்ல ஏசியை கரெக்டான ப்ரைஸில் வாங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை பி லேபிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதாவது பீரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைய காலகட்டத்தில் இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆகிட்டு இந்தியன் சீசனல் எனர்ஜி எஃபிஷியன்சி ரேஷியோ அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டிக்கரில் வந்து நல்லா பெருசாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பொறுத்து தான் நமக்கு அந்த கன்சம்ஷன், எனர்ஜி கன்சம்ஷன் எப்படி இருக்க போகுது, எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அவுட்புட் வரும் அப்படின்றத நம்ம கரெக்டாக கெஸ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பார்க்குறதுன்றதை ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ ரெண்டு வெவ்வேறு பிராண்டு எடுத்துக்கலாம். ஸோ பிராண்ட் ஏ பிராண்ட் பி அப்படின்னு சொல்லி நான் ரெண்டு பிராண்ட் எடுத்துக்கலாம். ரெண்டு பிராண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், 5 ஸ்டார்னா சூப்பரா அவ்வளவுதான் நினைப்போம். பட் அப்படி கிடையாது. 5 ஸ்டார்ன்றது ஒரு மெட்ரிக் தான், அதுக்கப்புறமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயமும் இருக்கு. அப்படியே அதுல கீழே பாத்தீங்கன்னா கூலிங் கெபாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து போட்டிருக்கும். சோ 5 ஸ்டார் ரெண்டுமே இருக்கு, ரெண்டுமே வந்து பி லேபிள் கொடுத்திருக்காங்க, எல்லாம் ஓகே. பட் அந்த கூலிங் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா ஏல ஒரு வேல்யூ இருக்கு, பில ஒரு வேல்யூ இருக்கு. அப்ப இதனால என்ன மாற்றங்கள்னா, இதனால தான் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இப்போ இந்த ரெண்டுமே 1.5 ton AC என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா பவர் வந்து ரொம்ப நேரம் கொடுக்கணும், ஏன்னா ஏசி ரொம்ப நேரம் ஃபில் பண்ணாதான் உங்களுக்கு ரூம் வந்து கூல் ஆகும், கம்மி டன் இல்லையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்லி பவர் கன்சம்ஷனும் ஜாஸ்தியாகும், எஃபிஷியன்சி வந்து கம்மியாகும். ஸோ இதனால தான் நீங்கள் வாங்க
இருக்கும் போது இந்த பர்டிகுலர் ரேஷியோ கரெக்டாக உங்களுக்கு 1.5 டன் இருக்கா, இந்த கால்குலேஷன்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது. பட் நான் சொன்ன மாதிரி இந்த பவர் கன்சம்ஷன் எந்த அளவுக்கு வந்து ஓவராலாக வந்து வருது அப்படின்றத நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்க முடியும். கூலிங் கெப்பாசிட்டி மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது 100% நீங்கள் வந்து பார்த்து அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இந்த இஇஆர் எனர்ஜி எஃபிஷியன்சி ரேஷியோக்கும் ஐஎஸ்இஇஆருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்இஇஆர்ன்றது இப்போ புதுசாக வந்தது, அண்ட் இதில் நிறைய விதமான எக்ஸ்டர்னல் டெஸ்ட்டும் வந்து பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எஃபிஷியன்சிக்கு மட்டும் தான் பண்ணுவாங்க, பட் இது வந்து என்வரன்மெண்ட்டுக்கு எப்படி இருக்குது, அவுட்டோருக்கு தகுந்த மாதிரி இது வந்து மாறிக்குதா அப்படின்னு சொல்லி நிறைய விதமான டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வாங்கும் போது ஐஎஸ்இஇஆருடைய ரேட்டிங் இருக்கா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் ஒரு 2 வருஷம் மட்டும் தான் அந்த ரேட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைம் லைன் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய டைம்லேருந்து அடுத்த 2 வருஷத்துக்கு இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்து வாங்குறது சிறப்பான விஷயமா இருக்கும். நார்மல் ஏசி பெஸ்ட்டா இன்வெர்டர் ஏசி பெஸ்ட்டான்னு கேட்குறவங்களுக்கு இன்வெர்டர் தாங்க பெஸ்ட். அது ஏன் அப்படின்னா, நார்மல் வந்து கொஞ்சம் பழைய டெக்னாலஜி, இன்வெர்டர் புதுசு. ஸோ இன்வெர்டரில் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஏசியுடைய ரெக்குவயர்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்துலையும் என்ன ஆகும்னா, அது கம்ப்ளீட்லி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி ஓட வைக்காமல் ஸ்டேபிளாக ஆன்லேயே வச்சிருக்கும். பட் அதோடைய ஃபேனுடைய ரொட்டேஷன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் அதிகமாகவும் கொஞ்சம் டைம் கம்மியாகவும் வந்து மாற்றி மாற்றி சுழல் வைக்கும். பட் இதுவே நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து ஆஃப் பண்ண வச்சுட்டு திரும்ப ஆன் பண்ண வைக்கிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பவர் வந்து அதிகமாக வந்து கன்சியூம் ஆகும். ஸோ அதனால் இன்வெர்டர் அப்படின்றது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் இன்வெர்டருக்கு தான் வந்து மாற ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் மார்க்கெட்டில் அதிகமாகவும் இருக்குது. ஸ்மார்ட் ஏசி வாங்கலாமான்னு கேட்குறவங்களுக்கு இப்போ புத்தம் புதுசாக நிறைய ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஏசி வந்து வருது. உங்களுக்கு நார்மல் ஏசிக்கும் ஸ்மார்ட் ஏசிக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பெருசாக இல்லைன்னா நீங்கள் ஸ்மார்ட் ஏசி பக்கம் போகலாம். இல்லாட்டி ஃபேன்சியாக அவங்க காமிக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்குது, ஃபோனில் கனெக்ட் பண்ணலாம், அலெக்சா கிட்ட பேசலாம். உண்மையை சொல்ல போனால் அலெக்சா கிட்டலாம் நம்ம பேசவே மாட்டோம், அந்த அக்கா வேறு மாதிரி பேசுவாங்க. ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட பேசினா கூட ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம். எப்பயோ ஒரு டைம் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஒருவேளை உங்களுடைய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் மற்றபடி அது ஒரு ஃபேன்சியான ஒரு விஷயம் தான், உங்களுக்கு தேவை கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணணும்னா மட்டும் பாருங்கள், பட் இது மஸ்டாக கிடையாது. அண்ட் அடுத்து தான் நீங்கள் பிராண்டை செலக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த பிராண்ட்லேயே வாரண்டி எவ்வளோ இருக்குன்றது நீங்கள் பார்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு கம்ப்ரஸருக்கு எவ்வளோ வாரண்டி கொடுத்துருக்காங்க, ஏன்னா அதுதான் வந்து அந்த பர்டிகுலர் மிஷினோட பிரெயின் மாதிரி. ஸோ அதுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே நிறைய பேர் 10 வருஷம் கொடுக்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கிற மாதிரி வாங்குறீங்களோ அது நல்லது. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசிபிக்கு எவ்வளோ வாரண்டி கொடுத்துருக்காங்க, அது எத்தனை வருஷம் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அண்ட் இன்டோர் யூனிட் அவுட்டோர் யூனிட் இதுக்கு எவ்வளோ வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க, ஜென்ரலி அது 1 இயர் 2 இயர் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் எத்தனை வருஷம் வாரண்டியும் அங்கே இருக்குன்றது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு சேஃப்டி வந்து கொடுக்கும். சரி, என்னோட ரூமுக்கு எத்தனை டன் தான் வாங்குறதுன்னு கேட்குறவங்களுக்கு சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் மட்டும் ஒரு லாஜிக் மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா, ஒரு 110 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான இடம் உங்ககிட்ட இருக்குன்னா 1 டன் ஏசி இஸ் மோர் தென் எனஃப். ஏன்னா 1.5 டன் ஏசி வாங்கக்கூடாதா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். பட் அந்த இடத்த கூல் பண்ணுறதுக்கு 1 டன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து போதுமான அளவு இருக்கும். 1.5 டன்னுக்கு என்னென்னா ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் சின்ன இடத்துக்கு அவ்வளோ பெருசு வாங்கினீங்கன்னா சீக்கிரமாக கூல் ஆகிடும். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த பட்ஜெட், ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு ஐடியலாக இவ்வளோ இருந்தால் போதுன்ற பட்சத்தில் நீங்கள் அந்தளவுக்கு வாங்கினாலே வந்து போதும். அண்ட் எந்தெந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ எவ்வளோ டன் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும்ன்றது நான் ஒரு ஐடியல் இது வந்து கொடுக்குறேன். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கூல் ஆகும், கொஞ்சம் சின்னசாக இருந்துச்சு பெரிய இடத்துக்கு சின்ன ஏசி போட்டிங்கன்னா கொஞ்சம் லேட்டாக கூல் ஆகும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்ன்றதை பார்த்துக்கோங்க. நாங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் லெவல் கம்மியாக இருக்கிற மாதிரி ஏசியை வந்து நான் பார்த்து வாங்கினேன். பட் வீட்டில் நான் வாங்கும்போது அதெல்லாம் வந்து பார்க்கல. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சனல் யூசேஜ். ஸோ உங்களுக்கு அந்த டிபி லெவல்ஸ் கம்மியாக இருக்கிறது வாங்கினீங்கன்னா நீங்கள் ஏசி ஆனில் வச்சுட்டு கொஞ்சம் சைலண்ட் மோடில் போட்டிங்கன்னா சத்தமே இல்லாமல் சில்னஸ் மட்டும் வரும். நிறைய பேருக்கு சவுண்ட் வந்தால் தூக்கம் வராதில்ல, அவங்க அதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்னென்னா, 5 ஸ்டார் வாங்கினா சூப்பராக இருக்குமா, பவர் எல்லாம் ரொம்ப கம்மியாக வந்துருமானா, உங்களுக்கு 5 ஸ்டார் தேவையான்னு பாருங்கள். 3 ஸ்டார் ஏசிக்கும் 5 ஸ்டார் ஏசிக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து இருக்கும். எப்படி ஒரு 10-20% வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அந்த 20% டிஃப்ரென்ஸ்க்கு நீங்கள் அதை பார்க்கணுமானா நீங்கள் கண்டினியூஸாக ஏசி யூஸ் பண்ண போகிறீங்களா, உங்கள் ஆஃபீஸ் ஸ்பேஸில் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்கள் வீட்லேயே கூட நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா வெறும் 3 மாதம் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணாமல் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் 5 ஸ்டார் தாராளமாக போகலாம். ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு 6-7000 எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா, ரெகுலர் யூசேஜில் கரண்ட் பில்லில் உங்களுக்கு கம்மியாக வரும். இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுறதே ரொம்ப கம்மி தான் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 3 ஸ்டார் ஏசிக்கே வந்து போகலாம். என்ன உங்களுக்கு இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 2-3 மாதம் மட்டும் கொஞ்சம் பில் அதிகமாக வர மாதிரி இருக்கும். பட் போக போக அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது, ஏன்னா நீங்கள் எப்படியும் ஆஃப் பண்ணி தான் வைக்க போகிறீங்க. எங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருக்கும், வருஷத்துக்கு 1 மாதம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 3 ஸ்டார் வந்து பிரச்சனை கிடையாது. இல்லை நீங்கள் வருஷத்துக்கு 1 மாதம் தான் யூஸ் பண்ண போகிறீங்க ஆனாலும் எனக்கு 5 ஸ்டார் வாங்குறதுக்கு பட்ஜெட் இருக்குன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் ஐடியலி இதுதான் சுச்சுவேஷன். ரெஃப்ரிஜரேட்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டாங்க, நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரேட்டர் தான் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண பரிந்துரைச்சிருக்காங்க. ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க, பட் இன்னுமே நிறைய பேர் அதை பார்க்கறது
இதில். ஸோ நான் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன், நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இதில் எந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து டேஞ்சர் என்வரான்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரேட் இருக்கோ அதை பார்த்து வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான் சிம்பிள். ஏன்னா நீங்கள் இது வாங்கக்கூடாது அது வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நான் யாரும் கிடையாது. ப்ரிஃபரபிளி உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் சேஃபராக வாங்க முடியுமோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் ஒரு விஷயம் வந்து ப்ராக்டிக்கலாக நிறைய பேர் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, ரிமோட் நைட்டில் விசிபிளாக இருக்கா, அந்த ரேடியமாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விசிபிளாக தெரியும், ரிமோட்டுடைய கலரே கொஞ்சம் விசிபிளாக தெரியும், இல்லை அந்த பட்டன்ஸ் வந்து கொஞ்சம் விசிபிளாக தெரியும். அண்ட் குறிப்பாக டிஸ்பிளேயில் உங்களுக்கு லைட் இருக்கா, இந்த விஷயங்களும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நைட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னா அதை பார்த்துக்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டரான விஷயமா இருக்கும், சரிங்களா? அண்ட் ஒருவேளை நீங்கள் ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறீங்க செய்கிறீங்கன்னா பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஒரு சில பெஸ்ட் ஏசிஸ் ஏதாச்சும் எங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அப்போ எந்த பிராண்டுடைய ஏசி பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டடா 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 அப்படின்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன். ஏப்ரல் ஃபோல் எந்த ஒரு ஸ்பான்சர் எதுவுமே வந்து கிடையாது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்காக, உங்களுடைய நாலேஜ்க்காக மட்டும்தான், சரிங்களா? ஏன்னா வெயில் காலம், நிறைய பேர் எங்கள்கிட்ட சஜஷன் வந்து ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் ஒரு வீடியோவை பண்ணிட்டேன். ஏன்னா 6 வருஷம் பழைய வீடியோ இல்லை, அதனால சரி உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷனும் வச்சு ஒரு கரெக்டான ஒரு ஏசி நீங்கள் வாங்குவீங்க நான் நம்புகிறேன். நீங்கள் அதை ஆன்லைனில் வாங்கினாலும் சரி ஆஃப்லைனில் வாங்கினாலும் சரி அது உங்களுடைய இஷ்டம். உங்களுக்கு எங்கே ப்ரைஸிங் கம்மியாக கிடைக்குதோ அங்கே பார்த்துட்டு எல்லா விஷயத்தையுமே செக் பண்ணிவிட்டு வாங்குறது சிறந்த விஷயமா இருக்கும். சப்போஸ் ஆன்லைனில் வாங்குறதா இருந்தீங்கன்னா ரீசெண்ட் ஏதாச்சும் ஏசியில் ஒரு சில ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துருச்சுன்னா நான் ட்விட்டர்லையும் டெலிகிராம் சேனலையும் வந்து அப்பப்போ ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.